நாட்டில் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வரும் 1ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் சில மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நோய் தொற்றை தடுப்பது குறித்தும் தொடர் நடவடிக்கைகள் எடுப்பது பற்றியும் மத்திய அமைச்சரவை பிரதமர் மோடி தலைமையில் இன்று தில்லியில் கூடி விவாதித்தது. அப்போது 2019-20 நிதியாண்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் வளர்ச்சி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையிடம் முறையாக எடுத்துரைக்கப்பட்டது. பேறுகாலத்தில் தாய் இறப்பு விகிதம், சிசு உயிரிழப்பு விகிதம், 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் உயிரிழப்பு விகிதம், ஒட்டுமொத்த குழந்தை பேறு விகிதம் உள்ளிட்டவை துரித காலத்தில் குறைந்துள்ளது பற்றியும், காசநோய், மலேரியா, டெங்கு, தொழுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான திட்டங்களின் வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது பற்றி தெரிவித்தார். இதுவரை இணை நோய்கள் உள்ள 45 வயதுடையவர்கள் மட்டுமே தடுப்பூசி செலுத்த அனுமதிக்கப்பட்டு வந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விஞ்ஞானிகள் மற்றும் உலக விஞ்ஞானிகள் அமைப்புகளின் ஆலோசனையின்படி குறிப்பாக கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸை 4வது மற்றும் 8வது வாரத்தில் வழங்கவும் இன்றைய கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் ஜவடேகர் கூறினார். இதேபோன்று மத்திய பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஆப்கானிஸ்தானின் சுயாதீன நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் குடிமை பணிகள் ஆணையம் ஆகியவற்றுக்கிடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் நீர்வளத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது.